எல்லோருக்கும் வணக்கம். கடைசியாக சொன்னீங்களா, அந்த அஞ்சன மலைய பிள்ளை, அது ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் சம்மந்தமாக நம்ம நாலஞ்சு இடம் மீட் பண்ணிட்டோம், அதுவும் ஷார்ட் டைமில் திருப்பி திருப்பி மீட் பண்ணுறோம். பேசுகிறதுக்கு அதே பாயிண்ட் தான் பேச வேண்டி வரும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை எத்தனை நாள் பேசி சந்தோஷப்பட்டுக்கலாம். நானும் ஒரு 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 வெற்றி சந்திப்பு ஒன்று சந்தித்தேன். பட்டு இன்னைக்கு கம்பெனியும் சேர்ந்து அவங்கள திருப்பி சந்திக்கல, எனக்கு சந்தோஷம். என்ன அப்படின்னா, இரட்டிப்பு வெற்றியாக இருக்குதுங்க கண்டிப்பாக. அதாவது முதல் வாரம் வெற்றி, இரண்டாவது வாரம் இரட்டிப்பு வெற்றி. ஸோ நன்றி இரட்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா, அதனால் நன்றி. ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் கொண்டாடுறாங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே ஒரு ஒரு படம் வந்து ஒரு மாஸ் படம், ஒரு ஒரு ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணுற க்ரௌடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு மாஸ் க்ரௌடு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஃபேமிலி வரும், அப்படி போகும். இது என்னென்னா கண்டென்ட் தான் இதில் ஹீரோ. அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ, நான் அன்றைக்கும் முதல் நாள் நான் பேசும்போது நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ஹீரோ வந்து பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ தான்னு சொல்லி சொன்னேன். அது உண்மை. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல கதை மீது நம்பிக்கை வைத்து அதை வந்து அன்றைக்கி சொன்னார் இல்லையா சார், சொன்ன மாதிரி ஏவிஎம் நிறுவனம் மாதிரி, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 இன்றைக்கி காண்டெம்பரரியாக வந்திருக்கிற ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம் தான் பிரபு சார், பிரகாஷ் சார் அண்டு தங்கப்பிரபாகர் சார். இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒரு நல்ல டீமாக பர்ஃபெக்டாக ஒரு படத்தை டிசைன் பண்ணி, அந்த கதையை செலக்ட் பண்ணி, அதை செதுக்கி, சொன்னார் இல்லையா இடிச்சாருன்னு சொன்னார்ல, நெல்சன் சார்ட்டை கேட்டால் தெரியும் எவ்வளோ இடி வாங்கியிருக்காரு. பட் நல்ல இடிகள் தான், நல்ல கையில் கொட்டு படலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நான் எல்லா தியேட்டரும் கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடித்தோம், நாங்கள் எல்லா தியேட்டரும் போய் பார்த்தோம். சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது கருணா சார் சொன்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்குது. தாத்தா பாட்டிங்க பேரப்பிள்ளைங்க, அதில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்டேருந்து விலகி வந்து நடுவில் நின்றுட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பார்க்குற அந்த வெற்றி தியேட்டரில் பார்த்தா, ஒரு 1000 பேர் பார்க்குற தியேட்டருங்க ஃபுல்லு, நடுவில் வந்து அந்த லைட்டு போட்டு நாங்கள் கூட ட்விட்டரில் அந்த ஸ்டில் எடுத்து போட்டிருந்தேன். அந்த பையன் அவன் போதுங்க, நமக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது நம்ம கரெக்டாக வாழ்க்கையை பயணிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த பையன் நமக்கு எலி எலியை பார்த்து எக்ஸைட் ஆகிறான், அடுத்து எலி மாமான்றான், மான்ஸ்டர்ன்றான், ஒரு டீம் நமக்கு வந்து செட் ஆகிடுது. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக படம் பண்ணால் போதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன பையங்க நிற்கிறான், அப்படி பார்க்குறான், கொஞ்ச நேரம் அப்படி பார்க்குறான் அப்படின்றா. அப்புறம் உட்காந்துக்கிட்டான், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டான். அவங்க அம்மா டே வாடா சீட்டு கூப்பிட்றாங்க, போக மாட்டேன்றான், அவன் தனியாக என்ஜாய் பண்ணுறான்னுட்டு. அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தவன், அந்த பையனை பார்க்கணுன்னு நடிச்ச முடியாது, மீட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஸ்டில் எடுத்து நான் ட்விட்டரில் போட்டுவிட்டேன். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. அவன் ஒருத்த என்ஜாய் பண்ணதை வந்து உலகமே என்ஜாய் பண்ண மாதிரி, அம்மை பின்ன சுற்றி இருந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரி, அந்த ஒரு பையனோட டேஸ்ட் தாங்க எல்லாம். அது மாதிரி கொஸ்டின்ஸு பசங்க வந்து அம்மா அங்கே அவங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் டேரக்டர் தான் பார்த்துருந்தோம். ஒரு பையன் அவங்க அப்பா கொன்று எடுத்துட்டான், அப்பா இப்போ எலி போயிடுச்சாப்பா, அப்போ வருமா வராதாப்பா, அப்படியே பாருடாப்பா, நீ சொல்லுப்பா வருமா வராது. அது இடையில அவனுக்கு ஒன்று கேர வந்துடுது, அவன் ஒரு 10 இடம் கொண்டு போகிறாங்க அவனை. இதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு க்ரௌடு, இப்படி ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட், இது என்னடா ஒரு 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 பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஆகி போச்சுடா அப்பா சாமி இந்த மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்திற்கு அளவற்ற சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இவர்கிட்ட இன்னொருத்தர் பேசினேன், நம்ம திருநெல்வேலியில் நம்ம மேலேயே நம்பிக்கை வச்சு இத்தனை வருஷமாக இவன் ஹீரோ ஆகிடுவான்னு நம்பி ஒரு சின்ன ஒரு மன்றம் ஒன்று அங்கங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. நான் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும், நான் கஷ்டப்பட்டுக்கட்டும், நான் நல்லா நடிகனாக வந்துடுவேன்னு என்னை நம்பி இன்னும் ஒரு மன்றத்தை வச்சு அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிற பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதில் மெயினாக திருநெல்வேலியில் பாலான்னு நம்ம பிரதர் மாதிரி, அவர் நான் தலை தலைன்னா கூட அவரை பாலா தலை சொல்லுங்கள் அப்படிமே, அவர் எனக்கு பிரதர் தான் அப்படின்னுங்க. அப்போ அவர் ஃபோன் அடிச்சு சொன்னார், அந்த மாதிரி சார் நெல்லை பூர்ணக்கல் அவர் டெய்லி போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருக்கு நெல்லை, அப்போ சொன்னார் சார் இன்றைக்கி தியேட்டர் ஓனர் சொன்னார், எப்போ சாட்டர்டே ஈவினிங் வந்து சண்டே வந்து பயங்கரமாக இருக்கும் க்ரௌடு. நம்ம அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பாகுபலிக்கு அப்புறம் இவ்வளோ ஃபேமிலி க்ரௌடு,
இவ்வளோ கார்ஸ் வெளியே கொண்டே பார்க் பண்ணது இப்போ தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்ற படத்துக்கு கூட்டுற உண்மை உண்மைங்க, ஒரு ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம், பாகுபலி பட்ஜெட் என்ன, இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, ஆனால் ரீச் அப்படி ஆயிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி அந்த படத்து மேலே இருக்க ஒரு கண்டென்ட்டுங்க. அந்த எலி வந்துக்கிட்டு இந்த எலி அந்த அந்த எலிக்கும் ஈயரும்புக்கும் துரோகம் நினைக்கக்கூடாதுன்ற ஒரு வள்ளலாரோட பாயிண்ட் என்னங்க, அப்படி ஒரு ரீச் ஆகி போய் போய் அது ஒரு ஒரு அருமையான ஒரு சேயிங்க. இந்த உலகம் தமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆனது, அதை இப்போ அதை அதை உணர்ந்து பண்ணணும்ன்றது. எலி ஈயரும்புக்கும் துரோகம் நினைக்காத அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சார் சொன்னார் இல்லையா, ஈயரும்புக்கும் துரோகம் நினைக்காத அஞ்சனமலைய பிள்ளையை ஒரு எலி என்ன டார்ச்சர் பண்ணுச்சு, அவன் அந்த எலியை கொன்னானா கொல்லலையா, இதுதான் கதை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது அப்படி கேட்ச் ஆகிருக்குங்க அது மக்கள் மத்தியில். அது ரொம்ப சந்தோஷமாக நான் ஒரு 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 ஷேரிங்க. அந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி வந்து சைலண்ட்ப்பா, அந்த ஐடியாலஜி வந்து அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகிருக்குங்க. ஒரு பட்ஜெட்டில் எடுத்த படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம், இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மேசிவான இம்பேக்ட், அது கொடுத்துருக்குற இம்பேக்ட். தஞ்சாவூர்லேருந்து என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ஃபோன் அடிச்சு சொல்லாங்க, அண்ணே அந்த எலியை அதை ஃபோனை ஆஃப் பண்ணப்பா, அண்ணே அந்த எலியை அந்த எலியை கொல்லட்டுமா வேண்டாமான்னு வில்லன் கேட்கும்போது நீங்கள் தலை ஆமான்னு தலையாட்டிடுறீங்கல்ல, அந்த இதுக்கு உடனே பையன் மடியில் படுத்துட்டு அம்மா எலியை கொல்ல வேண்டாம்னு சொல்லுமா எலியை கொல்ல வேண்டாம்னு சொல்லு, அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டாங்க, அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டாங்க குழந்தைங்க. அப்போ எவ்வளோ ஒரு 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 இந்த படத்தினுடைய வெற்றி என்பது குழந்தைங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அந்த பிஞ்சு நெஞ்சில் ஒரு அன்பை விதைத்து அன்னைக்கு வந்து இந்த அந்த கான்செப்டை, அதாவது ஈயரும்புக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது ஒரு அருமையான கான்செப்டை அழகாக விதைச்சு டைரக்டர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் நெல்சன் சார், உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல கருத்தை ஒரு குழந்தைகள் மனதில் அப்படி ஆழ பதிய வச்சது தான் அந்த படத்தினுடைய வெற்றி. இந்த படத்துக்கு கலெக்ஷன் வந்துச்சு, ரெண்டாவது வர கூட்டம் டபுளாக வந்திருக்கு, மூணாவது ரெண்டாக போகுது, அது அது எல்லாத்தையும் மீறி ஒரு குழந்தைகள் மனதில் ஒரு அன்பை விதைத்திருக்கார் இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர் அந்த குழந்தைகள் மனதில் அன்பை மட்டும் விதைக்கலை, நம்ம மனசுலேயும் ஒரு ஒரு இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல உழைக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு அருமையான ஒரு தாட்டை விதைச்சிட்டாரு டைரக்டர். உண்மையாக அவர் சொன்னார், ஐ ஒன்ட் லெட் யூ டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னை அப்படி ஆக்சுவலாக உண்மை என்னென்னா டவுன்லேருந்து என்னை மேலே கொண்டு வந்துட்டார். அதுதான் தேங்க்ஸ் டு நெல்சன்ஸ், எல்லோரும் ஒரு தான் கிளாப் கொடுங்க அவருக்கு. அதனால் அது ஒரு இவர் நம்ம ஜஸ்டின் பிரபாகர் சார் வந்து உண்மையாகவே அந்த கருணா சார் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து கரெக்டாக, யார் கருணா சார் தான் சொன்னீங்க, மியூசிக் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தார். அந்த சென்ட் அடிச்சுட்டு ஓடும்போதுலாம் கரெக்ட் டைமிங்கில் போட்டு எல்லாமே. இவர் இருக்கார் நம்ம கேமராமேன் கோகுல் சார், அவர் பேசக்கூடும்போது சொன்னேன், அட்டேப்பா இன்னைக்கு வந்து பின்னி நவரசமாக பிழிஞ்சு பேசுகிறப்பறாரு, இதிகாசத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து பின்னிடப்படுறாரு. அது மாதிரி அவர் பேச மாட்டார், அவர் ஒர்க்கு தான் பேசும். கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல சந்தோஷம். நன்றி எல்லோருக்கும் நன்றி. பிரபு சாருக்கு முதல்ல எனக்கு ஃபோன் அடித்து இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டதுக்கு நன்றி. ஏன்னா அந்த படம் வந்து தான் இடையில எனக்கு விழ இருந்த என் வாழ்க்கையை தூக்கி நிப்பாட்டியிருக்கக்கூடிய இந்த படம். அதற்காக கண்டிப்பாக பிரபு சாருக்கும் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் பிரகாஷ் சார், தங்கப்பிரபாகர் சார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இயக்குனருக்கு நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, எடிட்டர் அவர் வந்து எங்களோட ஆண்டனி சார் ஒரு குடும்பம் இருந்தாரில்ல, அது அது அதே எடிட்டர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இன்றைக்கி நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கி இவ்வளோ தூரம் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி. காஸ்ட்யூம் டிசைனருக்கு நன்றி. தம்பி ஒரு கருணா சார் வந்து நாங்கள் கருணா சார், நான், பிரியா பவானி சங்கர், மூணு பேரும் ஸ்பாட்டில் அடிக்கிற அலம்பரை டைரக்டர், நாங்கள் பண்ண காமெடிகள் இதெல்லாம் நினச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முறை நாங்கள்லாம் சேர்ந்து இதே டீம் சேர்ந்து ஒரு ஒரு அசத்தாசத்தனோட ஒரு சந்தோஷம் மனசில் தோடுது சொல்கிறேன், அவ்வளோதான் நடக்கட்டும். ரைட்டர் சார் அவர் வந்து அவர் சொன்ன கரெக்ட், ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ரைட்டர்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதாகுது.
பட் உங்களை கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ என்னையும் அளவாக யூஸ் பண்ணியிருக்காரு. என்னை உங்களை மட்டும் அவர் அளவாக யூஸ் பண்ணலைங்க, அவர் என்னையும் தான் அளவாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இயக்குநருக்கு வந்து கரெக்டாக தெரியும், அவர் எலியை தவிர எல்லார் வாலையும் பிடிச்சி எடுத்திருக்காரு. எலி வாழை மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா அது அவர் அவர் வாழ போக்கில் போகாது, ஆனால் அவர் அவர் வாழை அது இழுத்து விட்டுருச்சு படம் போகிறோம். ரொம்ப சந்தோஷங்க. ப்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் இது, அதாவது ரிலீஸ் டேட் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஜான்சன் சாரை கூப்பிட்டு பேசி அவங்க கம்பெனி முடிவு பண்ணி எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அதை வந்து ஒரு 1 வீக்குள்ளே வைரலாக பரப்பி விட்டுட்டீங்க கண்டிப்பாக எல்லாருமே. அதுக்கு வந்து உண்மையாகவே சிறந்தாழ்ந்த நன்றி, இரட்டிப்பு நன்றி. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் 2வது வாரத்தினுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து சொல்கிறேன், இரட்டிப்பு நன்றி உங்களுக்கும், இரட்டிப்பு நன்றி படம் பார்க்குற மக்களுக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க.